ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ல ஹனுமன், இட்ஸ் நாட் ஹனுமன், இட்ஸ் ஹனுமேன் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஸோ அதை பற்றின விஷயங்களை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிறப்போ, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ட்ரெய்லருக்கு முன்னாடி இப்படி ஒரு டீசர் இருக்குது ஹனுமேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சூப்பர் ஹீரோ படம் வந்து வரப்போகுது அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே பெருசாக ஒப்பீனியன்லாம் கிடையாது. இதெல்லாம் சிம்பிளாக செட்டிலாக இருக்க போதுரா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா சுத்தம் என்னடா இது, யூஸ்வலாக எப்பவும் பார்க்குற படங்களை எதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து தோணுச்சு. அதுவும் வில்லனா வினயை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, ஓகே வீரன் படம் தான் இது, அந்த மாதிரி தான் சொதவ போகிறாங்கன்னு தான் வந்து ஹானஸ்ட்டாக நான் வந்து நினச்சேன். பட் நான் ஏன் இந்த பாயிண்ட்டை முன்னாடி சொல்கிறேன்னா, அது எல்லாத்தையும் இந்த படம் உடச்சிருச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்துக்கு எக்ஸைட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் வந்து நான் எனக்கு வந்து தெரிஞ்சது, இட்ஸ் அ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரசாந்த் வர்மா அப்படிங்கிற டேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான ஃபேண்டசியான படங்கள் வந்து எடுத்திருக்காரு, ரெண்டு மூணு படங்கள் அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் இப்போ என்ன பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுவும் இந்தியன் ஒரிஜின் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட பேசிக் ஐடியா. ஸோ அந்த ஒரு விஷயங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்த்து வந்து பழகிட்டோம். ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த படம் வந்துட்டு இதுதான் ஒரு எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. சரின்னு போய் படம் வந்து பார்த்தேன். ஸோ எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா படத்தோட பாஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி அண்ட் எக்ஸிபிஷன் வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. வேறு லெவலுக்கு அந்த விஷுவலாக இருக்கட்டும், அவங்க பண்ணியிருக்க அந்த விஷயங்களாக இருக்கட்டும், செம்மங்க வேறு லெவல், 5 out of 5 தான். ஸோ ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோக்கு அந்த கதை எழுதுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்க விஷயம் ஹனுமன் அப்படிங்கிற நம்மளோட ஆஞ்சநேயர். ஸோ அந்த இடத்துல இவர் இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா லைட்டாக ஒரு தாண்டிட்டாலுமே வந்துட்டு அது தப்பாக போயிடும். ஸோ மொத்த ஒரு மதமும் வந்து எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரப்போகும். பட் அது எல்லாத்தையும் அவர் அழகாக ஹேண்டில் பண்ணி இந்த ஹீரோக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி எழுதி, அவனுக்கு எப்படி பவர்ஸ் வந்துச்சு, அந்த பவர்ஸ்க்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு அழகாக டிசைன் பண்ணி, அவனுக்குன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரச்சனை, அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் டெம்ப்ளேட் தான். பட் அந்த மாதிரி தான் நீங்கள் சூப்பர் ஒரு படம் எடுத்தவன். ஸோ இது தாண்டி அந்த வில்லனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி, அண்ட் அவனுக்கு எப்படி பவர்ஸ் வந்துச்சு, அவன் எதுக்காக பவர் தேடிப்பான், இந்த மாதிரியான எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எல்லா விஷயமும் ஒர்க் டான்ஸு, காமெடியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அண்ட் சீன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே செமையாக ஒர்க் டான்ஸு. நீங்கள் படத்தோட எங்கேஜாக இருக்குமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டீங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸாக நான் பார்க்குறேன். நெகட்டிவாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பட்டுச்சு. என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஹீரோ ஒரு செம சாங்காக இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா ஹீரோ வந்து காட் லெவல் அப்படிங்கிறப்ப நீங்கள் பவர்ஃபுல்லான வில்லன் கொடுக்கணும். பட் வில்லனோட அந்த பேக் ஸ்டோரிங்கிறது ரொம்பவே சில்லியாக இருந்துச்சு. அது நீங்கள் படத்தோட ஸ்டார்டிங்காக சொல்கிறாங்க, நான் இப்போ சொன்னாலும் அது ஃபாலோ இருப்போம். பட் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே சில்லியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ சில்லியான வில்லனாக இருக்கான். பட் ஆனால் அதுக்கு அவன் ஈக்குவலாக டக் கொடுக்குவான், அதுக்கு அவனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. இப்போது இந்த படம் வந்து செமையான ஒரு படம், நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு ரீச் ஆகல. மேபி இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக ஓடும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். இப்போது இந்த பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவர் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒரு அவெஞ்சர்ஸ் லெவலில் வந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு படமே வந்து சொல்லிடுச்சு இட்ஸ் கோயிங் டு பி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற படம் அதிரான்னு சொல்லிட்டு, ஸோ அதோட அந்த டீசரும் விட்டுருந்தாங்க. அது ஆல்சோ லுக்ஸ் ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போவே சொல்லிட்டாங்க இந்த ஹனுமன் படத்தோட பார்ட் 1 ஜெய் ஹனுமன் வந்து 2025 வரப்போகுது. ஸோ இது எல்லாமே ஒரே லீனியர் கதையில் வரப்போகுது. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ சிம்பிள் பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பரான படங்கள் நான் எதிர்பார்க்கல. என்னன்னா பெரிய பட்ஜெட்டில் பெருசாக பண்ணுவாங்க, இட்ஸ் ஓகே. பட் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் சின்ன சின்ன ஹீரோஸை வச்சுட்டு இப்படி ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குங்கிற பேசிக் ஐடியாவே வேறு லெவல். ஸோ அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம்னா, இவர் இந்த ஒரு விஷயத்தை அழகாக ஃபாலோ பண்ணும், ஒரு சிம்பிளிசிட்டி அழகாக ஃபாலோ பண்ணும். நம்ம ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெட் வெயிட் லைட்டாக மாறிச்சுன்னா அந்த சொத்தப்பலாக இருக்கும். அதனாலே தமிழில் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி அ குட் திங்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். பொங்கலில் இது ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னை பொறுத்த வரைக்கும்.